ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எங்கடா இருக்கா? யாரு அண்ணா பேசுற? இங்க தானே இருக்கேன். பொருள் பத்திரம் என்னண்ணா? பத்திரமா பாட்டு சேர்த்துட்டு வந்துரு. என்னடா ஒரு நாகமணி உருவாக குறைந்தது 100 ஆண்டுகளாவது ஒரு ராஜநாகம் யாரையும் தீண்டாமல் தனது விஷத்தை பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு ராஜநாகம் தனது நாகமணியை கக்கிய பொழுது அருகில் இருந்த விவசாயி ஒருவன் அந்நாகமணியை கைப்பற்றினான். ஒரு காலத்தில் எந்த ஒரு அரிய பொருளும் அரசர் குடும்பத்தையே சாரும். இந்நாகமணி பல அரச வம்சங்கள் கடந்து ஒவ்வொரு ராஜ்யமாக கைமாறியது. அக்காலத்தில் நாகமணிக்காகவே பல போர்களும் தொடங்கியது. மன்னராட்சி முடிவுற்ற பின்பும் இன்றும் கூட சிலரால் இந்நாகமணி தேடப்பட்டு செய்வோம். மச்சான், நேத்தே தலைவனுக்கு பஸ் ஸ்டாப்ல வேத்து போய் தெரியுமா? வாடா போய் கேக்கலாம் சொன்னா நமக்கு எதுக்கு மத்தவங்க பிரச்சனை சொல்றான்டா? ஆமாண்டா, நமக்கே மத்தவங்க பிரச்சனை சொல்லு. நடக்கிறப்ப தெரியும்டா. மச்சான், ஏன் மச்சான் பகல நிலா வரமாட்டே? தூங்க போயிருக்கோம். தெரியல மச்சான். நிலாவா?
அவளே தான். ஹாய், எங்கடா இருக்க? மனசுல தாண்டி இருக்க. ஹே, போய் சொல்லாத. நான் எங்கடா இருக்க? உன்னை தாண்டி நினைச்சிட்டு இருக்க. இப்படி பேசி பேசி தாண்டா என்னை ஏமாத்துற. நாளைக்கு உன் பர்த்டே விஷ் பண்றதுக்காக நான் பீச்ல வெயிட் பண்ணுவேன். நாளைக்கு எப்படி விஷ் பண்ணுவா? லவ் யூ சொல்லுவாளா? என்னமா பாட்டி பிடிச்சியா? கொஞ்சம் வெயிட் பண்ண, பக்காவான பாட்டியா பிடிப்போம். ஆமா, அத்தனை பண்றோம். பத்து பிளான் உன் கையிலயே இருக்கு. எங்க இல்ல, அதான் பிளான். நம்ம ஊர்ல ரெண்டு ஏரியாவுக்கு ஒரு பார் தான் இருக்குது. அதில் எந்த பாரில் கேஷியர் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னு தனியாக எவன் பாதுகாப்பு இல்லாமல் தூரமாக இருக்கிற அவன் ஓனர் வீட்டில் கொடுக்க போகிறானோ அவனை லைன் போடுறோம். இந்த பிளானை நம்ம புதன்கிழமை செய்கிறோம். நாத்திகம் பண்ண பக்கா பணம் பார்க்கலாம். சொல்லு மச்சான். ஆமாம் மச்சான். ம், வெளில போண்டா. ம், சரி, ஓகே மச்சான், பாய். மா, வெளில போயிட்டு வரமா. டேய், சாப்பிட்டு போடா. வெள்ளையே சாட்டுக்கிறமா. ஏன் சிரிச்சிட்டே இருக்க? அந்த பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கிறதா? ஒரு சிலரை பார்க்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும், ஆனா உன்னை பத்தி நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி பேசி பேசியே தான் என்னை ஏமாத்துற. பீச்சில் நடக்கலாமா? நடக்கலாமே.
இருந்தா தர்ற உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆ சொல்லு. ஹாப்பி ஹே ஹே போற நமக்கு எண்டா மாத்தங்க பிரச்சனை. என்ன பண்ணாச்சு? அவங்க என்னை அடிச்சது கூட அசிமால மச்சான். ஆனால் அங்கேருந்து யாருமே எதுவுமே கேட்கல. அதான் மச்சான் எனக்கு ரொம்ப அசிமா இருந்துச்சு. ஏய் மற்றவங்க பிடிச்சா நமக்கு எதுக்குடா எதுக்குடா? நீ கேட்டிருக்கியாடா, மற்றவங்க நடக்கிறப்ப நீ கேட்டிருந்ததாடா, உனக்கு நடக்கிறப்ப யாரா கேட்பாங்க? நல்லா இருக்கமா சதீஷ்? இல்ல உள்ளதாம்பா இருக்கிறான், அதை இருப்பா கூப்பிடுறேன். சதீஷ் டேய், வினோத் வந்திருக்கிறான். ஏன்பா அவன் ரெண்டு நாளா ஒரு மாதிரியா இருக்கிறான், வெளியே போவாம ஏதாவது பிரச்சனையா? தெரியலமா. சரிடா நான் கடைக்கு போயிட்டு வரேன், அவன்கிட்ட கொஞ்சம் பேசு. சரிம்மா. நீ ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வாடா. நீ லைஃப்பில் பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது, அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்க. உங்கள் அம்மா கேட்குறாங்கடா, ஏன் பாரு நல்லா வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கானே. அசிங்கமா இல்லை, உனக்கு யாருமே கேட்கல கேட்கலன்னு சொல்கிறியே, நீ யாருக்கா கேட்டிருக்கியா? ரோட்டில் தப்பு நடக்கும்போது மற்றவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு நடக்கிறோட? தப்பு நடந்தால் தட்டி தான் கேட்பேன்னு நினைக்கிற போது அவன் தான் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு மனுஷன் வந்தது அப்போ கடலுக்கு போகிறது வரு. நான் அந்த பொண்ணு தானே, ஒன்று தெரிஞ்சுக்கோ, காதலிக்கிற பொண்ணுங்க உயிரை கொடுக்கணும் அவசியம் இல்லை. நாலு பேர் முன்னாடி விட்டு கொடுக்க வந்தாலே போதும். நண்பன் உயிரை கொடுப்பானான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக யாருக்கிட்டே விட்டு கொடுக்க மாட்டான் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் இனிமேல் வெளியே வரதும் வராதும் வா இஷ்டம். ஜி பொருள் ஒன்று வந்திருக்கு. என்ன பொருள்? வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், கொஞ்சம் பாருங்கள்.
கை மாத்தணும்னு சொன்னாலும் அவனை பிடி. பொண்ணுக்கு நாகதோஷம்னு கல்லே சேர்த்துக்கிட்டு இருந்து வாங்கிட்டு போயிச்சு. இவனை தூக்கி வண்டியில போடுறான். அண்ணா இவனா அவனை விட்டுறான். மத்தவங்க வரக்குறப்ப நீ கேட்டுதான் உனக்கு நடக்கிறப்ப யாரா கேட்பாங்க. தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கணும்னு அவசியம் இல்லை, அதை தடுக்கணும்னு நினைச்சாலே போதும். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டா எங்கேயும் தப்பே நடக்காது.